தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ்ச் சொந்தங்களுக்கும் கரிகாலருடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தகவல், பிஜேபிக்கு சிவக்கு சிவப்பு கம்பளம் வீசி வரவேற்கின்ற திமுக, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பிஜேபி ஒழுக கோபேக் மோடி அப்படின்லாம் ரன் பண்ணீங்க, இன்றைக்கி என்ன திமுகவோட நிலைப்பாடு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அன்பான சொந்தங்கள், இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முகத்தட வழியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களோட பேராதரவை நம்மளுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன். சரி, என்ன அப்படின்னா, திமுக வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு நாடகத்தை நடத்தி வந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. நான் மேலும் மேலும் இதை சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்து திமுக வந்து பிஜேபியோட எதிர்ப்பாக செயல்படுகிறது, பிஜேபி எதிர்த்து இங்கே கலங்கானது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். அது முற்றுமே அந்த எண்ணத்தை வந்து விட்டுடுங்க, அது ஒரு தவறான நிலைப்பாடை தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திமுக பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்ததே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் மோடியை எதிர்த்து இது வரைக்கும் பதிவு பண்ணதே இல்லை. மோடியை எதிர்த்து இது வரைக்கும் ஸ்டாலின் பதிவு பண்ணதே கிடையாது. அப்படி பதிவு பண்ணியிருந்தால் கூட திமுக உடன்பிறப்புகள் வந்து சொல்லுங்கள் இல்லைங்களா, இது வரைக்கும் பதிவு பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் 2019 காலகட்டத்திலாம் பிஜேபி எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு புத்திட்டு தெரிஞ்சுட்டு, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்ற பிறகு அங்கே பாராளுமன்றத்தில் பிஜேபிக்கு ஆதரவான முடிவுகளைத்தான் இவர்கள் எடுத்து வந்துடுறது. சரிங்களா, இதுதான் நடந்த விஷயம். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு, எங்கள் தமிழக சட்டப்பேரவையில் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக போகிறதுக்கு முடிவு செய்துள்ளோம், பாஜகவோடு இணைந்து செயல்பட முடிவு பண்ணுறோம். இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது ஒரு கள்ள உறவாகத்தான் இருக்குது இல்லைங்களா. பாஜக வந்து எதிர்த்து பேசிட்டு இப்போ வந்து அவர்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்கறது வந்து சரியான நிலைப்பாடா, இது சரியானதா என்பதை மக்கள் நீங்கள் தீர்மானிச்சிங்க. இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபியே எதிர்ப்புன்ற ஒரு நாடகம் போட்டுட்ருக்கு அப்படின்றது வெளிப்படையான உண்மை. நான் இது இப்போன்னு இல்லை, என் வலவழியை பார்க்கக்கூடிய உறவுகள், என்னுடைய காணொலியை பார்க்கக்கூடிய தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு நல்லா தெரியும். நான் 2-3 வருடங்களாகவே இந்த செய்தியை தான் நான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா, 2-3 வருடங்களாக இந்த செய்தி சொல்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் பிஜேபி திமுகவுக்கு எதிராக இருக்குதுன்னு நான் பதிவு பண்ணவே இல்லை, ஏன்னா அப்படி இல்லை இல்லைங்களா. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராபடி எதுக்கு வராருன்னா, இங்கே ஒரு சில மருத்துவ கல்லூரிகளை திறப்பதற்காக வரார். அதுக்கு வரவருக்கு வந்து கோபேக் மோடி அது மாதிரிலாம் எதுவுமே போடலை. என்ன அப்படின்னா, திமுக ஐடி விங்க்கு திமுக தலைமையிலேருந்து, அதாவது ஸ்டாலின் தலைமையிலேருந்து ஒரு செய்தி போயிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வராரு, அதனால் அந்த கோபேக் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணாதான் நிறுத்திக்கங்க, மோடியை எடுத்து எதுவும் பதிவு போடாதீங்கன்னு ஒரு செய்தி போயிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பலூனை பறக்க விட்டீங்க, கருப்பு சட்டை போட்டிங்க, கோபேக் மோடிலாம் ட்ரெண்ட் பண்ணிங்க, இப்போ எங்கே போச்சு அந்த கோபேக் மோடி? என்ன ஆச்சுன்னா, இதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அவர் தான் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி. நம்ம சும்மா ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைச்சாலே பேசுவோம், கழுத வாண்டர் வாலண்டியாக வந்து வாயை விட்டு நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு பிறகு கம்முனு இருக்குமா? என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ் பாரதி, நாங்கள் எதுக்கு மோடி வந்து கோபேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணணும், அவரை கூப்பிட்றதே நாங்கள் தானேன்றார். அடடே, எவ்வளோ அருமையான தகவல். ஆமாங்க, உண்மையிலே இந்த மருத்துவ கல்லூரிகளை திறந்து வைப்பதற்காக தமிழக அரசு தான் அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாஜகவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் திமுக அப்படின்ட்டு. இனியாவது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் திமுக பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக இருந்ததே கிடையாது. நம்ம தான் திமுக பாஜகவுக்கு அகேன்ஸ்டுன்னு ஒரு சில நம் மக்கள், ஒரு சில மக்கள்ல வெகுஜன மக்கள் நம்பி ஏமாந்து வாக்கு போட்டு என் நாட்டை நாச மாட்டிங்களே. இனியாவது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிஜேபிக்கு திமுக அகேன்ஸ்டாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இந்த படத்தில் மாநாடு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எதிர்ப்பான், ஆளுங்கட்சி தலைவராக வந்தால் ஆதரிப்பான், அப்படியே ரிப்பீட்டு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எதிர்ப்பான், ஆளுங்கட்சி தலைவர் வந்தால் ஆதரிப்பான், அப்படியே ரிப்பீட்டு. மறுபடியும் எதிர்கட்சி தலைவராக வருவான், எதிர்ப்பான், மறுபடியும் ஆளுங்கட்சி தலைவராக வந்தால் ஆதரிப்பான். இதே திருப்பி 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 நடந்துகிட்டே இருக்கும். முடியல ஜனங்களே, முடியல ஜனங்களே, இவங்க அக்கப்போரும் நம்ம முடியல. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டு போன ஆட்சியில் மறந்துட்டு இந்த ஆட்சியில் இருப்போம், அடுத்த ஆட்சி வந்தோம்னா இந்த ஆட்சியை மறந்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். இப்படி தான் இருக்குது நம்ம நாடு. ஆனால் மறுபடியும் நான் பதிவிடுறேன், எந்த ஒரு காலகட்டத்திலையும் பிஜேபிக்கு எதிராக திமுக இருந்தது கிடையாது, இனி இருக்க போவதும் கிடையாது அப்படின்றத தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் மறக்காமல் விருப்பம் தெரிவிங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நம்ம மூத்திர வழியில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். சரிங்களா, நன்றி.